ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சாம்பார் பொடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு இது நாலு பொருளையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு கப்பு அளவுக்கு மல்லி எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து இதையும் பொன்னிறமாக வறுத்து அது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து அதையும் வறுத்து இது கூட சேர்த்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்புள்ளையை சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கங்க சருகு மாதிரி தேவையான அளவு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் அதை நுணுக்கி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இதையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வறுத்து எடுத்த எல்லா பொருட்களையும் ஆற வச்சுக்கங்க ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து வச்சுக்கோங்க இந்த பவுடரை நல்லா ஆற வச்சிட்டு பாட்டிலில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் சாம்பார் மணம் வீட்டையே தூக்கும் இந்த மாதிரி நீங்களும் சாம்பார் பொடி தயார் பண்ணி வச்சுக்கங்க சூப்பராக இருக்கும் எப்படி செஞ்சீங்கன்ட்டு வர்றவங்க எல்லாருமே கேட்பாங்க சாம்பார் வச்சாலே ஊரே மணக்கம் நான் வந்து முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்